நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் ஆம் ஒரு குடும்ப முன்னேற்றத்துலதான் ஒரு நாட்டின் முன்னேற்றமே இருக்கு முன்னேற்றம் உடைய ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு பல காரணங்களை சொன்னாலும் முதல் முக்கிய காரணம் எதுனா ஒரு தனி மனிதனுடைய சுய ஒழுக்கம் தான் சுய ஒழுக்கம்னா என்ன சுய ஒழுக்கம்னா என்ன குடும்பத்துல உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச வர சின்ன சின்ன தியாகம் செய்யணும் அது மட்டுமா நம்ம எதிர்பார்க்க குறைச்சுக்கணும் அடுத்து உலகத்திலேயே மிகப்பெரிய உறவுனா அது அன்புதான் அந்த அன்பு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிலைத்து நின்றுச்சுனாலே அந்த குடும்பமே பல்கலைக்கழகம் தானே இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் இல்வாழ்க்கை அதிகாரத்துல அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம நாட்டுல தானே அப்பா அம்மா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமா அத்தைன்னு இப்படி உறவுகள் பயணித்த பாதையில் அவர்களின் அனுபவங்களோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஆஹா என்ன ஒரு இனிமையாயிருக்கும் தெரியுமா 80 வயது தாத்தாவுக்கும் 75 வயது பாட்டிக்கும் பேரம் பெற்று சூழ ஒரு திருமணம் நடக்குதுன்னா அது நம்ம நாட்டுல தானே அதற்கு காரணம் நம்ம நாட்டுல இது மாதிரி ஒற்றுமையா இருந்ததாலதான் நம்ம குடும்பங்கள் எல்லாம் பல்கலைக்கழகமா இருந்துச்சு இருந்துச்சுன்னு சொல்றேனே இப்ப இருக்கான்னு நினைக்கிறீங்களா இப்பயும் இருக்கு ஆனா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அதற்கு காரணம் முதல்ல நம்ம பெரியவங்களை மதிக்கிறதில்லை அடுத்து அவங்களுடைய அனுபவ பாடங்களை கேட்கறதில்லை இதுதான் இன்பமும் துன்பமும் கலந்து வரதாக வாழ்க்கை உயர்வும் தாழ்வும் எல்லோருக்கும் சரிசமம் தான் கற்றுத்தரது நம்ம குடும்ப வாழ்க்கை தான் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதற்கேற்ப ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் போதுதான் உறவுகள் இனிக்கும் குடும்பங்கள் சிறக்கும் ஆனா இப்ப பணத்தின் பின்னாடியே போனோம்னா ஏதுங்க வாழ்க்கை பணத்தின் பின்னாடியே போகாம நாம் அன்புக்கு மட்டும் தான் இடம் கொடுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம் ஒவ்வொரு குடும்பமும் சொர்க்கம் தான் பல்கலைக்கழகம் தான் ஆனா இப்ப தனிக்குடித்தனம் பேர்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருவரும் வேலைக்கு சென்று ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச கூட நேரம் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கையா போச்சு அது மட்டும் இல்லாம ஒவ்வொருவரும் நான் தான் பெரியவன் என்ற எண்ணத்தோடு வாழ்றதா கடைசியில விவாதத்துலதான் போய் முடியுது சரி தனி குடும்பத்துலதான் பிரச்சனை கூட்டு குடும்பத்திலே பிரச்சனையான்னு கேக்குறீங்களா அங்கேயும் இருக்கு ஆனா கூட்டு குடும்பத்துல இருக்கும் போது அந்த பிரச்சனையை பேசி தீக்க நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க நம் நாட்டை பொறுத்தவரை குடும்ப அமைப்பு தான் நம்முடைய மிகப்பெரிய தனி சொத்து குடும்ப அமைப்புகள்ல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம நம்முடைய அறிவு திறனுக்கு இடம் கொடுக்கணும் நம்முடைய அறிவை நம்ம குடும்பத்துல தான் பயன்படுத்தணும் வரவுக்கு தகுந்த